வணக்கம் யூஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 ரூல் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் எப்படி ஹாப்பியாக நம்ம இருக்கலாம், எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எப்படி போக்கிட்டு நம்ம பாசிட்டிவாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸில் பார்த்துக்கங்க. நான் இந்த வீடியோஸில் என்ன புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ சுச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படிலாம் நம்ம மாறலாம், எப்படி எப்படிலாம் நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்தெந்த குவாலிட்டிஸில் உங்ககிட்ட இருக்கணும், எந்தெந்த குவாலிட்டிஸில் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 திங்ஸ் வந்து நம்ம லைஃப்பை பற்றி நம்ம நினைக்கிறதா இருக்கணும். இது வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலும் சரி, நம்ம லைஃப் முடிகிற கட்டத்திலும் சரி, ஸோ இதை நம்ம நினைக்கிறதா இருக்கணும். அது என்னென்ன திங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லைஃப் வந்து ஒரு ப்ரீசியஸான ஒரு கிஃப்ட். லைஃப் வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு கிஃப்ட்டு. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் லைஃப். ஆனால் அந்த லைஃப்பை பற்றி யாருமே நினைக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறத விட நம்ம என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நினைக்கிறதா ஜாஸ்தியாக இருக்குது. தேவையில்லாத கோபம், தேவையில்லாத வெஞ்சன், தேவையில்லாத பேச்சு. ஸோ லைஃப்பில் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நம்ம கடவுள் வந்து படைச்சிருக்காரா? ஸோ இதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டம்ப்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி அட்டம் பண்ண ட்ரை பண்ணும்போது இதை மட்டும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. நம்ம லைஃப் எவ்வளோ ப்ரீசியஸான ஒன்று, நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், என்ன நம்ம ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்துருக்குமா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துருக்குமா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம அம்மா அப்பா என்ன ஆவாங்க, அவங்க நம்ம மேலே எவ்வளோ அன்கண்டிஷ்னலான லவ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தாலே அந்த முடிவெல்லாம் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. ஸோ ஒருத்தவங்களோட லைஃப் இது மாதிரி இருந்தாலும், மற்றவங்களோட லைஃப் வந்து ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே வந்து லைஃப்பில் எல்லாமே ஆண்டு அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் லைஃப்பை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். நம்ம உங்கள் லைஃப் சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் திருப்பி பாருங்கள். நம்ம லைஃப் வந்து எவ்வளோ ஒரு ப்ரீசியஸான ஒன்று, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம், நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்குமா, நம்ம சுற்றி உள்ளவங்களை நம்ம ஹாப்பியாக வச்சுருந்தோமா. நான் மற்றவங்களை வந்து அன்கண்டிஷனலாக லவ் பண்ணேன், என்ன அன்கண்டிஷனலாக லவ் பண்ணும் அப்படின்னு நான் என்னென்ன, ஆனால் மற்றவங்கள நான் அன்கண்டிஷனலாக லவ் பண்ணியிருக்கேனா அப்படின்லாம் நீங்கள் அப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டு, இப்போ இருந்து நீங்கள் இந்த லைஃப்பை வந்து எவ்வளோ ஒரு ப்ரீசியஸான ஒன்று, என்னோடய லைஃப் நான் எப்படி வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. மற்றவங்க என்ன உண்மையாக லவ் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் உண்மையான லவ் கொடுக்குறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், மற்றவங்களும் உங்களை உண்மையாக லவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 திங்ஸ் வந்து இந்த லைஃப் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நினைக்கிறத விட, இப்போ நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான வேல கொண்டு போகலாம், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலாம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கலும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் உங்ககிட்ட எந்தெந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னா, பொறுமை. ஒரு மனுஷனுக்கு வந்து கண்டிப்பாக பொறுமை எப்போவுமே தேவைப்படுது. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கிட்டலாம் யாருக்கிட்டையுமே பொறுமை கிடையவே கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது நான் 2 கப் 3rd வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி போட்டிருந்த வீடியோவோ, இல்லை ட்வின் நம்பர்ஸ் வீடியோவோ, இல்லைன்னா சைக்கோசிம்பாலஜி பற்றின வீடியோ. ஸோ இதெல்லாம் நான் சொல்லும் போது வந்து என்கிட்ட என்ன டவுட் கேட்பேன்னா, இது வந்து எத்தனை நாளில் நடக்கும் பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆன்சர் சொல்கிறேன். இது எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணுறதே தான் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லேட்டாக நடக்கிறதா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பலனை எதிர்பார்த்து நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, எதை கேட்குறீங்களோ அதுக்கான பலன்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ அதுக்காக இந்த டைமில் எனக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போடாதீங்க. கண்டிப்பாக நான் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணுறவங்களா இருங்க. அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்க வேண்டிய குவாலிட்டி என்னென்னா, உங்ககிட்ட வந்து எப்போவுமே வந்து நீங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போகிறதா இருக்கணும், பெருந்தன்மையாக இருக்கணும் எல்லாத்துக்கிட்டேயும். எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கணும், இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கும் போதும் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டவுன் ஸ்டேஜுக்கு போனாலும், ரொம்ப கீழ் மட்டத்தில் நீங்கள் போனாலும் அதே மாதிரி இருக்கிறதா இருக்கணும். உங்ககிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கெத்தை காமிக்கிறது, நான் வந்து கதவு திறக்கிறது வந்து நீங்கள் திறக்காமல் டிரைவரை வச்சு தான் திறக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மகிட்டையும் கை இருக்குது, நம்மளே திறக்கலாம். ஸோ ஆனால் அவங்களோட கெத்தை காமிக்கணும், அவங்கக்கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அப்படிலாம் திறக்க வைப்பாங்க. அவங்ககிட்ட பணபலத்தை காமிக்கிறது தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம பெருந்தன்மையாக நம்ம நார்மலாக இருந்துட்டு போகிறவங்களாக இருந்திருக்கும். நான் நார்மலாக இருந்துட்டு போகணுன்னு சொல்கிறது வந்து நீங்கள் பேர் புகழ் அதெல்லாம் சம்பாதிக்காமல் இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் அந்த பேர் புகழ் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு தலைகணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக ஒரு 3 விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருக்கணும், அதை சம்பாதிக்கிறதா இருக்கணும். அது என்னென்னா, நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், யாராவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ, உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலோ பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க மேலே ஒரு கோபத்தை வச்சுருக்காதீங்க உங்கள் மனசுக்குள்ளே. பரவாயில்ல, நம்ம பெருந்தன்மையாக அவங்கள மன்னிச்சுட்டு நம்ம விட்டுருவோமே, கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சு விட்டு பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கிறதா இருக்கும். அவங்களே உங்ககிட்ட வந்து திருப்பி பேசுகிறவங்களாக இருப்பாங்க. உங்களை ஏமாற்றிட்டே போனாலும், எந்த விஷயத்திலும் ஒரு பிஸ்னஸில் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஏமாற்றிட்டே போனாலும்,
உங்ககிட்ட ஏமாத்தின வச்ச காசை வச்சு அவங்க நல்லா இருந்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ நல்ல வழியில சம்பாதிக்காத காசு எப்பவுமே உடம்புல தங்காத, வீட்லயும் தங்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த விஷயத்த சொன்னால், இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் கோவம் இருக்கலாம், அம்மாவுக்கும் பையனுக்கும் கோவம் இருக்கலாம், அப்பாவுக்கும் தன் மகளுக்கும் கோவம் இருக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரிலேட் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. இப்போ இருந்து ஹாப்பியாக வாழ்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், யார்கிட்ட இருந்தாலும் சரி. அடுத்ததாக இருக்கிற விஷயம் வந்து உங்கள் ரெஸ்பெக்ட். உங்கள் ரெஸ்பெக்டை நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும்னா, நீங்கள் சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மேலே தானாக ஒரு ரெஸ்பெக்ட் வரதா இருக்கும். நீங்கள் ரெஸ்பெக்ட் வர்றதுக்காக நீங்கள் விஷயம் பண்ணக்கூடாது. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ, உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்கள் மேலே நார்மலாகவே எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் வரதா இருக்கும். நீங்கள் பெருந்தன்மை அந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே நார்மலாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, உங்ககிட்ட பேசும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் காசை வச்சு எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த காசை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக ஒரு மூணு பேருக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸும் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் ஃபைட்டும் பண்ணலாம். ஸோ அது என்னென்னா, உங்கள் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களா இருங்க. இந்த உலகத்திலே வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அம்மா மட்டும்தான். ஸோ என் பையன் என் பொண்ணு வந்து எப்போவுமே ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும், ஸோ அப்படி மட்டும்தான் ஒரு அம்மா ஒரு அப்பா நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணாமல் யாருக்குங்க பண்ண போகிறோம்? ஸோ அவங்க தானே நம்ம உலகமே, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணல, அம்மா அப்பாவுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, விடுங்க. ஆனால் இனிமேல் நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. அம்மா அப்பாவை நான் ப்ரௌட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒரு உயிராக இருக்கும், இந்த உயிரை கொண்டு வந்ததே நம்ம அம்மா அப்பா தானே. ஸோ அவங்கள பெருமைப்படுத்தாமல் நம்ம யாரை பெருமைப்படுத்துது? ஸோ ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருங்க, அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு டவுட் வரலாம், நான் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ எதுக்கு ஒரு பையனையும் ஒரு பெண்ணையும் நீங்கள் எதுக்கு லவ் பண்ணி அவங்க மனசை கெடுக்கணும், அவங்க வாழ்க்கையில் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டே வந்து போகிறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நம்மளோட வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும், என்னென்ன நிலைமை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது யாரையும் ஹர்ட் பண்ணாதமாதிரி இருந்தால் ஃபேமிலியும் நீங்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்களையும் நீங்கள் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு எப்படியாவது நீங்கள் வந்து தெரிவித்தா அவங்க சம்பதத்தோடு நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால். ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்கிறது யாருன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா சண்டைகள் வரும், சில பேர் வந்து உடனே பேசிடுவோம், சில பேர் எவ்வளோ சண்டை போட்டால் பேசவே மாட்டோம், சின்ன சண்டையாக இருக்கும் ஆனால் பேசவே மாட்டோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டாலோ ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலோ தப்புன்னு நீங்கள் போய் சாரி கேட்டுருங்க. அவங்க சொல்லணும் அப்படி சாரி தான் கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் போய் சாரி கேட்டுருங்க, பரவாயில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ அதில் என்ன இருக்குது? இன்னொரு டைம் நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம பிறக்க போகிறோம், அதே மாதிரி ஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்களா? கிடையாதுல்ல. ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. ஸோ உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அடுத்ததான் நீங்கள் எதுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணணுன்னா, உங்கள் ட்ரீமுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறவங்களா இருக்கணும். எப்போவுமே உங்கள் ட்ரீமை நோக்கி நீங்கள் ஓடும் போது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோ வந்து எங்கே இவன் தோற்றுருவானோ, எங்கே இவன் கீழ் நிலைமைக்கு போயிடுவானோ அப்படின்னு நினச்சிதான் தடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க. எப்படி புரிய வைக்கணும்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த வேலைகளை கொஞ்சமாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிங்கன்னா அவங்க நார்மலாக இருப்பவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்கள் ட்ரீம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சக்சீட் பண்ணதாக இருக்கணும். உங்கள் ட்ரீமுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறவங்களா இருக்கணும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் உங்கள் ட்ரீமை வந்து நீங்கள் கைவிட்டுறவே கூடாது. அடுத்ததாக ஒரு மூணு விஷயத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணணும். அது என்னென்னா, எப்போவுமே யாருக்கிட்டையுமே நம்ம பொய் சொல்லாமல் இருக்கணும், உண்மை மட்டும்தான் பேசுகிறவங்களாக இருக்கணும். நம்ம காந்தி சொல்லியிருப்பார், அவர் வந்து ஹரிச்சந்தர் அப்படிங்கிற ஒரு நாடகத்திலேருந்து இன்ஸ்பைர் ஆகி பண்ணார். ஸோ அதே மாதிரி தான் எந்த விஷயத்திலும் நம்ம பொய் சொல்லாமல் இருக்கணும். பொய் சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க, உண்மையை சொல்லி கண்டிப்பாக ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அது தப்பாக இருந்தால் உங்களை மன்னிக்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் பொய் சொல்லாதீங்க. அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்கிற விஷயம், நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன டெஸ்ட்ராய் பண்ணணும்னா, நான் தான் அப்படின்னு நீங்கள் பெருமையாக உங்களை வந்து ரொம்ப ப்ரைடாக நீங்கள் நினச்சிக்கிறது. ஸோ நீங்கள் எப்போ ஒரு சின்னதாக ஒரு சக்ஸஸ் ஆகியிருந்தாலும் சரி, ஒரு பெருசாக ஒரு சக்ஸஸ் ஆகியிருந்தாலும் சரி, உங்களுக்கு தலைகணம் எப்போவுமே இருக்கவே கூடாது. நிறைய பிஸ்னஸில் சரி, நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்து எப்படி அவங்க லெவல்லேருந்து போனாங்கன்னா, இந்த தலைகணத்தால் தான். எப்போ நீ உன்னோட லெவலை வந்து குறைச்சிக்கிறையோ, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எப்போ நீ உன்னை தாழ்மையாக பார்த்து நீ அந்த இடத்துல இருக்கியோ, அதுதான் உன்னை உயர்த்துறதா இருக்கும். ஸோ உன்னை கண்டு நீ எப்போவுமே பெருமைப்படாத, மற்றவங்க உன்னை நினச்சி பெருமைப்படுற மாதிரி நீ நடந்துக்கும். ஸோ அடுத்ததான் மூணாவதாக இருக்கிற விஷயம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னா, பொறாமல் மற்றவன் வீடு வாங்கிட்டான், ஐயோ இது வாங்கிட்டான், பெரிய கார் வாங்கிட்டான் அப்படின்றதெல்லாம் பொறாமப்படாமல், அவங்க உங்கள் லைஃப்பில் என்னென்ன நினச்சவங்களோ அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க, நான் எப்போ வாங்க போகிறேன் அப்படிங்கிறத நீ நினச்சிக்கோங்க. ஸோ பொறாமப்படாமல் இருங்க.
நீங்கள் வெட்டியாக புறம் பேசுகிறத விட்டுட்டு அரட்டை அடிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணால் முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருங்க. அதே மாதிரி என்ன பண்ணால் முன்னேற முடியும் அப்படிங்கிற பாதையில் நீங்கள் போகிறவங்களாம் இருங்க, கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ யாரை பார்த்தும் நீங்கள் பொறாமப்படாதீங்க. ஸோ அடுத்த ஒரு மூணு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பிரேக்கே பண்ணக்கூடாததாக இருக்கும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா, யாராவது உங்கள் மேலே வச்சிருக்கிற நீங்கள் நம்பிக்கையை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா, உங்களை நம்பிட்டு இருந்தவங்கள நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க, அந்த ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் உடைச்சிட்டீங்க அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய துரோகம் கிடையவே கிடையாது, ஒரு பெரிய ஒரு பாவ செயல்னு கூட சொல்லலாம். நம்ம நம்புகிறவங்கள நம்ம எப்போவுமே ஹர்ட் பண்ணவும் கூடாது, நம்ம நம்புகிறவங்கள நம்ம வந்து கைவிடவும் கூடாது. ஸோ உங்களை நம்புகிறவங்கள நீங்கள் எப்போவுமே கைவிட்டுறாதீங்க, அந்த விஷயத்தை எப்போவுமே பிரேக் பண்ணாதீங்க. ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்கிறது என்னென்னா, ப்ராமிஸ். ஒருத்தருக்கு நீங்கள் பண்ண ப்ராமிஸை எப்போவுமே நீங்கள் வந்து மீறக்கூடாது. அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, எப்போவுமே ஒருத்தருக்கு பண்ண ப்ராமிஸ் வந்து நம்ம மீறவே கூடாது. ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய பேர் வந்து நிறையா ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ப்ராமிஸ் வந்து நீங்கள் மீறாதீங்க. அப்படி நீங்கள் ஒரு பொய்யான ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப தூரம் போக முடியாமல் தான் இருக்கும். நான் சாபமெல்லாம் உடலில் உங்களுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன்ஸ்லாம் கம்மியாகி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆயிடும். ஸோ அடுத்ததாக, யாரோட மனதையும் புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, புண்படுத்துகிற மாதிரி ஒரு செயல்களும் நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ யாரையும் நீங்கள் வந்து ஹார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சொற்களோ ஏதாவது ஒரு செயல்களோ நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அடுத்ததாக, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு அம்மா பையனுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் இருந்தாலும் சரி, அதே மாதிரி அப்பா பொண்ணுக்கு இருக்கிற அந்த பாண்டிங்கில் இருந்தாலும் சரி, எப்போவுமே அப்பா நம்மளை நம்புகிறாங்க, அம்மா நம்மளை நம்புகிறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் வந்து நம்மளை நம்புகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்போவுமே லாயலாக மட்டும்தான் இருக்கிறவங்களா இருக்கணும், டிஸ்லாயலாக இருக்கவே கூடாது. இந்த ஜென்ரேஷனில் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதங்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு காமன் திங் ஆகி போச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம எப்போவுமே லாயலாக மட்டும்தான் இருக்கிறவங்களா இருக்கணும். சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் எப்படியோ இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ இனிமேல் நீங்கள் லாயலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருத்தவங்க உங்களை நம்புகிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் டிஸ்லாயல்ட்டியாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த கஷ்டம் உங்களுக்கு தான் வந்து சேர்றதா இருக்கும். ஸோ டிஸ்லாயலாக இருக்காதிங்க, எப்போவுமே லாயலாக இருங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி. அடுத்ததாக, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ரொம்ப ஜலஸ் ஆகாதீங்க. அந்த விஷயம் நான் மட்டும்தான் பண்ணணும், அவங்க எதுக்கு பண்ணுறாங்க, அம்மா அப்பாவே இருந்தாலும் அவங்க எதுக்கு பண்ணுறாங்க, அண்ணன் இருந்தால் அவங்க எதுக்கு பண்ணுறாங்க, அப்படிலாம் பேசாமல் ரொம்ப ஜலஸியாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் லாயலாக இருக்கீங்களா, எப்போவுமே லாயலாக இருங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். ஸோ அடுத்ததான், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வந்து இன்சல்ட் பண்ணாதீங்க உங்கள் பார்ட்னரை. 4 பேர் முன்னாடி அடிக்கிறது, 4 பேர் முன்னாடி திட்டுறது, 4 பேர் முன்னாடி ஃபோனில் பேசி அவங்க கிட்ட திட்டுறது, ஸோ இதுதான் நீங்கள் லவ் பண்ணுறதா? லவ்னா என்னன்னு தெரியாமல் பண்ணுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம். ஸோ அடுத்தது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கி தரதா இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கட்டும் அவங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து வேணாம், ஃபேமிலி சுச்சுவேஷன் நினச்சி அவங்க ஏதாவது அவங்களை அவாய்ட் பண்ணாங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால இல்லை வேணாம் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ ஒரு பையனாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே அவங்க மேலே அவ்வளோ வெறுப்பு வரதா இருக்கும், அவ்வளோ ஹர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் லவ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்களோ, நீங்கள் அதே மாதிரி பிரியும் போதும் அவ்வளோ ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்குறதா இருங்க. அது எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. உண்மையான லவ்வாக இருந்தால் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களை விட யாராவது ஒருத்தவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைங்க, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போகிறவங்களா இருங்க. ஸோ உண்மையாக நீங்கள் காதலிச்சிருந்தீங்க, உண்மையாக நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த விஷயம் தான் நீங்கள் பண்ணுறவங்களா இருப்பீங்க, அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஸோ அடுத்ததாக, உங்கள் லைஃப்பில் ஒரு 3 தாட்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கிறதா இருக்கணும். அது என்னென்ன தாட்ஸ்னால், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு பேடாக நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு குறை சொல்கிறது யாராக இருக்கோ அப்படின்னா, கடவுளை தான் குறை சொல்லுவோம். எனக்கு எதுக்கு இப்படி பண்ணுச்சு, எனக்கு எதுக்கு இதாச்சு அப்படின்னு நம்ம கடவுளை தான் குறை சொல்லுவோம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கும் போது, எல்லோரும் வந்து உங்கள்கிட்ட பாராட்ட தெரிவிக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறவங்களா இருப்பீங்க? ஓ எஸ் தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பெருமையாக நீங்கள் நினச்சிப்பீங்க. உங்களை சொல்லும் போது வந்து நீங்கள் கடவுளுக்கு தான் எல்லா பெருமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கிடையாது, உங்களுக்கு தான் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு தோல்வி வரும்போது மட்டும் எதுக்கு கடவுளை நம்ம பிளேம் பண்ணணும்? ஸோ எப்போவுமே வந்து கடவுளையும் பிளேம் பண்ணாதீங்க, யாரையும் நீங்கள் பிளேம் பண்ணாதீங்க. ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க வரான். டெஸ்ட் எடுக்க வந்தோடனே டாக்டர் வந்து டெஸ்ட்டெல்லாம் முடிச்சு பார்த்துட்டு அந்த பையனை வந்து ஒரு தனி ரூமில் கூப்பிட்டு, தம்பி உனக்கு கேன்சர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன நினப்பான்? மனசே உடஞ்சி வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினப்பான். அப்போ அந்த பையன்கிட்டருந்து வர வார்த்தை என்னவா இருக்கும்னா, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு கடவுளே அப்படின்னு தான் கேட்குறவங்களா இருப்பாங்க. ஒய் மீ காட் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து எய்ட்ஸ் வந்துருச்சு நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அதுவே அவங்க செத்துருவாங்க. அதே மாதிரி கேன்சர் வந்துருச்சு நான் செத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. கேன்சர் எய்ட்ஸை நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி சொன்னேன். ஸோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான், உங்கள் தாட்ஸ் வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுன்னா,
ஒரு லெவலில் நீங்கள் உங்கள் பணம் காசு எல்லாம் நீங்கள் சம்பாதிச்சும் போது அது பத்தாது, இன்னும் எனக்கு வேணும், அது உங்களுக்கு சம்பாதிச்சிட்டு அப்படின்னா இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணுறவங்களாக இருக்கணும். கிவ் மீ மோர் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் மட்டும் வச்சுக்கிறது மட்டும்தான் தப்பாக இருக்கிறதா இருக்கும். உங்கள் லைஃப்பையும் அது வந்து கெடுக்கிறதா இருக்கும். பணத்தை சேமித்து சேமித்து வச்சு லாஸ்ட்டில் உங்களுக்கு நிம்மதியான லைஃபே இருக்காததாக போயிடும். ஸோ இது வந்து நான் பணத்துக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது எந்த விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் கடைப்பிடிக்கிறதா இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் சாப்பிட்றவங்களா இருந்தால் மற்றவங்க இலையை நீங்கள் பிடுங்கி சாப்பிடாமல் இருங்க. ஸோ அடுத்ததான் உங்கள் தாட்டை என்ன மாற்றணும்னா, என்னால் எதையும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க, என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஸோ ஐ கேன்ட் டூ இட் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க, ஐ கேன் டூ இட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். என்னங்க பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும்னு நினச்சா பர்சனலாக பேசலாம். டவுட் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.